சம்பவமான ஒரு மேட்ச் பார்க்க போறோம். ஓகே, இந்த ஸ்கின் எங்கிட்டு இருக்கு, இப்ப நீங்க பாக்குற ஸ்கின் எங்கிட்டு இருக்கு. ஓகே, நான் வந்து என் அக்கௌண்ட்டை வந்து சேலுக்கு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இது என் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டு, அது வந்து நான் சேலுக்கு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுட்ருக்கேன். அவனும் சேலுக்கு ஆனால் அது எவ்வளோக்கு போகும் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு குத்துமதிப்பாக கேட்டிருந்தான். ஸோ அதோட வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். ஓகே, மேட்சுக்குள்ளே போகலாம். ஓகே, அவன் ஸ்கின்னு எதிர்த்தாப்பில் வரும், ஏன்னா ஒன் சைடாக போட்டிருப்பான் போல், ஆனால் நல்லா இருக்குல்ல. வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த பாட்டில் வந்து ரஜினி போட்டிருக்க மாதிரியே இருக்கு. ஓகே, அதில் ரஜினி தான் நடிச்சிருப்பாரான்னு தெரில, கமல ரஜினியான்னு தெரில, ஆனால் அவர் தான் வந்து இந்த கிராஸில் வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அந்த இதில் தான் வந்து அந்த கிராஸை ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த படத்தை தான் சொல்கிறேன்னே எனக்கு முதல்ல தெரியல. ஓகே, இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஓகே, டெசர்டீக்கில் வச்சு தரமான ஒரு சிறப்பான சம்பவம் செய்வோம். ஓகே, அவன் க்ளோவில் போட்டான், டெமன்ஸ்லேயர் க்ளோவில் வச்சிருக்கேடா, பாருறா. ஓகே, காசு போட்டு வாங்கியிருப்பான் போல. ஓகே ஓகே, அவனை முடிச்சு தள்ளுவான், அதான் கார்னர் நினைக்கிறான். போடை இப்போடே இப்போடே அவனை அப்படே இப்போடே தப்பிச்சிட்டாயா 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 போடு, ஐயோ அட்டி போடல் போடல் போட நீ அடிச்சா போங்க சாவிய, ஐயோ இவனுங்களில சாவிய. அது ஆனால் ஒரு தெளிவான கேப் தானே, அது கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அது நம்மளோட தப்பு ஆக்சுவலாக, ஸ்ட்ரெயிட்டான இடத்துல வந்து இறங்கியிருக்கக்கூடாது. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, தரமான சிறப்பான சம்பவத்தை இப்போ நம்ம காமிக்க போகிறோம். உட்பீக்கர் இருக்குது. ஓகே, இந்த ஸ்கின்னும் எங்கிட்டு இருக்குது, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் போடுங்க. ஓகே ஓகே ப்ரோ, ஆரம்பிங்க ப்ரோ உங்கள் ஆட்டத்தை. ஓகே ஓகே, எங்கடா ஒன்றும் தெரியல, ரைட்டாக லெஃப்டாக தான் வர்றான் பாரு, ரைட்டில் 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 அடிச்சிட்டாயா, போன வேகத்தில் இப்படி அடிச்சான், அங்கேயே நிற்கிறானா. ஓகே, ஒன்று நம்ம கன்ஃபார்மாக ஈவன் நம்பர்ஸ்க்குள்ளே போயிடணும்டா, இதான் மேலே இருக்கான், மேலே பார்த்துருப்பான்னு நினைக்கிறதா, அவட்டே பார்க்க வந்துட்டு இருக்கான் போல. ஓகே, ரைட் சைடு, ஓகே பாத்திராயா பாத்திராயா டெமன்ஸ்லேயர் பாத்திராயா. ஓகே, போடு போடு தப்பிச்சிட்டா, டேய் பரவாயில்லையா, ரெண்டு க்ளோவில் முடிச்சிட்டான். ஓகே, இனி அவன் பிளாக் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இதாக வந்துட்டான், தெளிவாக வந்துட்டான் பாரு, போடு போடு போடு, அவ்வளோதான், க்ளோவில் வேஸ்ட் பண்ணிட்டியாடா தம்பி ரெண்டு, ஆனால் முக்கியமான இடத்துல தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பரவாயில்ல. ஓகே ப்ரோ, சூப்பராக முடிச்சிருக்கீங்க சுஷ்மா ப்ரோ. ஓகே, அடுத்த மேட்ச் பார்க்கலாம், எப்படி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்படியே லைனாக ப்ளூ கலர் லைன்லாம் போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி நேருக்கு நேர் வர்றாப்புல. ஓகே, இந்த வாட்டி க்ளோவில் கரெக்டாக யூஸ் பண்ணுவோம் பிளேயான்னு பார்ப்போம், நம்மளால் ஒழுங்காக அடிப்பா பிளேயான்னு பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே, 49-42 ஒரே மாதிரிய ஷாட்டு, ஒரே மாதிரிய ஷாட்டு. ஓகே, ஒரு க்ளோவில் அங்கேயே போட்டாப்புல போன ரவுண்டுக்கு அது இவ்வளோ தூரம் வந்துச்சு. ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து பிளேயர் அடப்பாவி க்ளோவல் போட்டதாலே செத்துட்டியா. ஓகே, இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு பிளேயரை வந்து நம்ம வந்து ரொம்ப வீக்காக நினச்சிடக்கூடாது, ஏன்னா திடீர் திடீர்னு அடிப்பானுங்க இவனுங்களெல்லாம், நம்பவே முடியாது. ஓகே, அதனால் ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே விட்டு கொடுக்காம விளாண்டுருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இந்த வாட்டி கன்னு அவங்க எடுக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் போன வாட்டி ஓகே நம்ம அப்போ வந்து என்ன கிடச்சிருக்கு, M18 M1887. இதுக்கு ஏன் M1887 அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, நம்ம அதை வந்து செல்லமாக M18 அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். இதுக்கு ஏன் M1887 வந்துச்சு, ஒரு வேளை அது வந்து 1887 வந்து இந்த கன்னை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ, இந்த கன்னுக்கெல்லாம் எப்படி முதல்ல பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து யோசிப்போம். AK-47 பேர் வந்து அதை கண்டுபிடிச்சவனோட பேர் வச்சாங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து படத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த படத்தோட பேர் என்ன, கேஜிஎப். ஆமாம், அந்த கேஜிஎப் படத்தில் தான் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, மேட்சை பார்ப்போம். எங்கடா இருக்கேன், ஒன்று எங்கே இருக்கானே ஒன்றுமே புரியலங்க தம்பி, இதை வண்டாயா வண்டாயா, லெஃப்ட் ஏறி ரைட்டு ஏறுனா அவன் வந்துடுவான். டேய் இன்னைக்கு பார்க்கவே இல்லையாடா, அதான் நான் பார்த்தேன் இங்கே இரு, அட அவன் கீழே வந்திருப்பான்னு நினச்சி போட்டிருப்பாப்புல போல. ஓகே, அவன் போடுவாப்பில் மாட்டிட்டாப்புல, நேருக்கு நேராக வருவாப்பிலையா, ரைட் சைடில் வருவாப்பிலையா. ஓகே, அழகாக பார்த்தீங்களா, அதே இடத்துல வந்து நிற்கிறாப்புல, செமையாக விளையாடுறாப்புல. ஓகே, இதான் வண்டாப்பில் கீழே, வண்டாப்பில் வாடா வாடா, என்னடா ஓடுற அடப்பாவி, பாருங்கள் ப்ரோ தெளிவாக விளையாடுறாப்புல, பரவாயில்ல இந்த ஐடியாவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பின்னாடி குதிச்சுட்டா கன்ஃபார்மாக அங்கே தான் போயாகணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம முன்னாடி ஓடிடுறது வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, யூஸ் பண்ண ஐடியாவை கன்ஃபார்மாக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ரவுண்டு எப்படி முடிப்போம், நம்மளை முடிச்சிருவாப்புலன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல வாங்க பார்க்கலாம். ஓகே ஓகே, இந்த வாட்டி அடிச்சாச்சு இவன் நேராக. ஓகே, இது என்ன நல்ல ஐடியாவாக இருக்கே, ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகுமா, ஏன்னா இந்த கன்னை வச்சு பக்கத்தில் கூட போக முடியாது.
பக்கத்தில் இருக்கிற கன்னை வச்சு லாங் டிஸ்டன்ஸ் கன்னு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, இந்த ரவுண்டு வந்து நமக்கு கொஞ்சம் தலைவலியாக அமைஞ்சிருமோ, போடு போடு நம்மளுக்கு நம்மளுக்கு தான் அந்த ரவுண்டு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அடி அடியில் டிஸ்டர்பில் இபி எப்படி அதிகமாகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் எனக்கு வந்து இது பர்ச்சேஸ் பண்ணுமா இபி வந்து லோன் உல்ஃபில் அதிகமாக இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சத்தியமாக தெரியாது, நான் வந்து இந்த கமெண்ட் போட வைக்கிறக்காக சொன்னேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைத்துறாதீங்க. சத்தியமாக நான் அது அதிகமாக மேட்ச் விளையாட மாட்டேன்னு உங்களுக்கே எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஓகே, உங்களோட மேட்ச்சும் இதே மாதிரியே வந்து என்னோட சேனலில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து ஒரு கமெண்ட்டில் வந்து இதுலையாச்சும் ப்ரோ என்னோட கேம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் அதில் வந்து டெலிகிராம் மூலமாக நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மேட்சும் ஆன்லைனில் பப்ளிஷ் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம். ஓகே, நேராக வந்து டொப்புன்னு உழுவுது, அவ்வளோதான் ஐயா தப்பிச்சிட்டோம். ஓகே, இந்த ரவுண்டாவது நம்ம வந்து ஒழுங்காக அந்த மேட்சை முடிக்கணும். ஓகே, போடு 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 அடி அடின்னு அடிக்கிறான். டே இபி குறையுதுரா வேகமா, டே இபி குறையுதுரா, சி ஹெச்பி குறையுதுரா ப்ரோ, அடிங்க ப்ரோ அடிங்க. அது தெளிவாக உழுகாதட்ருக்கு, அதுதான் ஏறி அடிக்காமல் இருந்திருக்காப்புல. ஓகே சிஸ்மா ப்ரோ போடுங்க ப்ரோ, அவனே போடுங்க ப்ரோ. ஓகே அது நேரம் வந்துட்டான், இடம் ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு இது ஹெல்த் இது பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள டப்புன்னு வந்துட்டான். ஓகே இப்போ வந்துடுவான்னு நினைக்கிறேன், இப்போ வந்துடும். வாடா 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 நேரா வாடா நேரா வாடா நேரா வாடா ப்ரோ, வெளில போகிறான் ப்ரோ, வெளில போகிறான் ப்ரோ. ஓகே வெளில ஓடிட்டான், ஐயா வெளில ஓடிட்டான், வெளில ஓடிட்டான். போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோ தப்பி ஸ்டாப்பில். ஓகே பேக் சைடில் குச்சி போப்பிலன்னு நினைக்கிறேன். இல்லை அதுலேயே வர்றாப்பிலையா, நேராக வர்றாப்பிலையா, நேராக வர்றாப்பிலையா, இல்லையே. டே எங்கடா இருக்கியா, போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோ, அவனை போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. சேமே ப்ரோ சேமே ப்ரோ. ஓகே மக்களே, மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீடியோவும் இதே மாதிரியாக வரணும்னா மறக்காமல் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.